ஹலோ ஒன் வெல்கம் பேக் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா தாய்ப்பால் கொடுக்கும்போது ஒரு நாளைக்கு எவ்வளவு தண்ணி தேவைப்படும் எவ்வளவு தண்ணி குடிக்கணும் இதை பற்றி தான் நம்ம பார்க்க போறோம் தாய்ப்பால் கொடுக்குற தாய்மார்கள் தண்ணீர் வந்து குறைவாக குடிக்கிறதுனால என்னென்ன ப்ராப்ளம்ஸ் வரும் நம்மளை நிறைய பேருக்கு தெரியறது தாய்ப்பால் கொடுக்கும்போது தண்ணீரோட தேவை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் நிறைய அம்மாவார்கள் பார்த்தீங்கன்னா நல்லா ஆரோக்கியமான ஃபுட்ஸ் எல்லாம் சாப்பிட்றேன் பட் மில்க் சப்ளை வந்து ரொம்ப லோவாக தான் இருக்குன்றீங்க அதுக்கு முக்கிய காரணமே நீங்க தண்ணி சரியாக குடிக்காம இருந்திருப்பீங்க இல்லாட்டி தண்ணி நிறைய குடிச்சிருப்பீங்க ப்ரெஸ்பீட் பண்ற மதர்ஸ் வந்து எவ்வளவு தண்ணி குடிக்கணும் இத பத்தி தான் நம்ம டீட்டெயிலாக பார்க்க போறோம் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பக்கத்துல பெல்லைக்கனை கிளிக் பண்ணிக்கங்க வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஃபர்ஸ்ட் தாய்ப்பால் மற்றும் தண்ணிக்கு உள்ள தொடர்பு பத்தி நம்ம பார்க்கலாம் தாய்ப்பால்ல தான் குழந்தைக்கு முழுமையான ஊட்டச்சத்து வந்து கிடைக்குது தாய்ப்பால்ல பாத்தீங்கன்னா நைன்டி பர்சன்டேஜ் தண்ணி தான் இருக்கு சோ தாய்ப்பால் கொடுக்கும் போது உங்க உடல் வந்து நீர் பற்றாக்குறை ஏற்படும் சோ தான் ஆள் ஊட்டுற தாய்மார்களுக்கு தண்ணியோட தேவை வந்து கொஞ்சம் அதிகமா இருக்கு குழந்தைக்கு மில்க் சப்ளை நல்லா இருக்கணும் உங்க உடம்பு டீஹெய்ட்ரீட் ஆகாம இருக்கணும்னா தண்ணி சரியா குடிச்சிட்டு வரணுங்க நெக்ஸ்ட் தாய்ப்பால் கொடுக்கும்போது அம்மா எவ்வளவு தண்ணி குடிக்கணும் இதை பத்தி பாக்கலாம் ஸ்பீட் பண்ற மதர்ஸ் பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு மூணுல இருந்து நாலு லிட்டர் தண்ணி கண்டிப்பா குடிக்கணும்னு சொல்லுவாங்க பட் அக்யூரேட்டா பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க இவ்வளோ தண்ணி தான் குடிக்கணும்னு சொல்ல முடியாது ஏன்னா தண்ணீரோட தேவை பார்த்தீங்கன்னா நீங்க இருக்கிற இடத்தோட வெதரு நீங்க எவ்வளோ வேலை செய்கிறீங்க உங்களோட வயது இதை பொறுத்து ஒரு நபர்ல இருந்து இன்னொரு நபருக்கு தண்ணீர் தேவை வந்து மாறுபடும் ஃபர்ஸ்ட் நீங்க உங்க உடலோட தேவையை வந்து உணரணும் எவ்வளவு தண்ணி உங்களுக்கு தேவைப்படுது எப்பெல்லாம் உங்களுக்கு தண்ணி தேவைக்குது அந்த டைம்ல நீங்க தண்ணி மறக்காம குடிக்கணும் உங்களுக்கு எப்பெல்லாம் தாக எடுக்குதோ அப்போ ஒரு அரை லிட்டர் கேன் மாதிரி நீங்க வச்சுக்கோங்க அந்த கேன்லுக்கு ஃபுல்லா தண்ணி குடிச்சு பழகுங்க அப்படி இல்லைன்னா நீங்க ஃப்ரெஷ் ஃபீட் பண்ணும்போது ஒவ்வொரு முறையும் ஒரு கிளாஸ் தண்ணீர் மறக்காம குடிக்கணும் பொதுவா ஒரு குழந்தைக்கு ஒரு நாளைக்கு எட்டுல இருந்து பன்னெண்டு முறை தாய்ப்பால் வந்து பேஸ் குடுக்கறோம் குறைஞ்சபட்சம் எட்டு எட்டு கிளாஸ் ஆஃப் வாட்டர் குடிக்கணும்னு சொல்றாங்க இப்படி நீங்க ஒரு நாளைக்கு உங்க குழந்தைக்கு எத்தனை தாட்டி ஃபீட் பண்றீங்களோ அதை கணக்கு வச்சுக்கோங்க அத்தனை கிளாஸ் வாட்டர்ஸ் வந்து நீங்க மறக்காம குடிக்கணும் அப்படி குடிச்சாதான் உங்க உடல்ல இருந்து நீங்க இழந்த நீரை திரும்ப பெற முடியும் நீங்க தேவைக்கு அதிகமாவோ அல்லது தேவைக்கு கம்மியாவோ தண்ணி குடிக்கிறீங்கன்னா உடல்ல நீரோட சமநிலை பாதிக்கும் லோ மில்க் சப்ளை ஆகிறதுக்கான முக்கிய காரணமா இருக்கு இந்த நீர் சமநிலைன்னா என்னன்னா நீங்க எவ்வளவு தண்ணி உங்க உடல்ல இருந்து வெளியே அதுக்கு சமமா தண்ணியை நீங்க இன்டேக் பண்ணிக்கணும் அப்போதான் நம்ம உடம்பு டீஹைட்ரேட் ஆகும் இருக்கும் இதுதான் நீர் சமநிலை சொல்றாங்க மில்க் சப்ளை சரியா இருக்கணும்னா நம்ம கண்டிப்பா குடிக்கிற தண்ணிகளை கணக்கு வச்சு கண்காணிக்கணும் உங்க உடல் தேவையை விட நீங்க ரொம்ப கம்மியா தண்ணி குடிக்கிறீங்கன்னு எப்படி தெரிஞ்சுக்கிறதுன்னு பாக்கலாம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப சோர்வாக இருக்கும் வறண்டு போன சருமம் வறட்சி மலைச்சிக்கல் சிறுநீரகம் வந்து அடர் மஞ்சளாக இருக்கிறது மன சோர்வு லோ மில்க் சப்ளை இதெல்லாம் இருக்குன்னா நீங்கள் கண்டிப்பாக தண்ணி ரொம்ப கம்மியாக குடிக்கிறீங்க தண்ணி நீங்கள் அதிகமாக குடிக்கணும்னு அர்த்தம் தாய்ப்பால் கொடுக்கும்போது எப்படி உங்களை ஹைட்ரேட்டாக வச்சுக்கிறதுன்னு பார்க்கலாம் நீங்கள் ஃப்ரெஷ் ஃபீட் பண்ணுற இருந்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக சோடா ஐட்டம்ஸ் காஃபி டீ ஆல்கஹால் இதெல்லாம் கண்டிப்பாக அவாய்ட் பண்ணணும் பிகாஸ் இதெல்லாம் உடம்பை டீஹைட்ரேட் ஆக்கக்கூடியது சோ இதெல்லாம் மஸ்ட் நீங்க அவாய்ட் பண்ணணும் இது இல்லாமல் நீங்க சுகரும் கண்டிப்பா அவாய்ட் பண்ணணும் சுகர் பாத்தீங்கன்னா நீங்க பாட்டில் ட்ரிங்க்ஸ் ரெடிமேட் பாட்டில் ஃப்ரூட் ஜூஸ்லாம் நீங்கள் நீங்க குடிக்கிறீங்கன்னா கண்டிப்பா அதை அவாய்ட் பண்ணும் அதுல முக்கால் வாசி பாத்தீங்கன்னா சுகர் தான் ஆட் பண்ணிருக்காங்க அதெல்லாம் நீங்க குடிக்க கூடாது நெக்ஸ்ட் உங்களோட வாட்டர் தேவையா நீங்க டார்கெட் வச்சுக்கணும் ஒரு நாளைக்கு நீங்க மூணு லிட்டர் தண்ணி குடிக்க பாருங்கன்னா அந்த மூணு நாலஞ்சு வாட்டர் கேன்ஸ்ல ஃபில் பண்ணி வைங்க இல்லாட்டி ஒரு பாத்திரத்தில் போட்டு வச்சிருங்க அப்போதான் நீங்க எவ்வளவு தண்ணி குடிக்கிறீங்கன்னு உங்களுக்கு கணக்கு தெரியும் ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா தண்ணி குடிக்கவே பிடிக்காது ரொம்ப கஷ்டமா இருக்கும் அந்த மாதிரி இருந்துச்சுன்னா நீங்க தண்ணி கூட சீரகம் வெந்தயம் இல்லாட்டி புதினா எல்லாம் கருமிச்சை வெள்ளரிக்காய் இதில் ஏதாச்சும் ஒன்று உங்களுக்கு எது பிடிச்சிருக்கோ இதில் அதை நீங்கள் கட் பண்ணி போட்டுட்டு இங்கே குடிக்கலாம் வெந்தயம் சீரகம் குடிக்கிறீங்கன்னா நீங்கள் நைட்டி ஊற வச்சுட்டு காலையில் எழுந்திரிச்சது குடிக்கலாம் இப்படி குடிக்கிறனால மில்க் சப்ளைவாக அதிகரிக்கும் நமக்கு ஃப்ளேவரிங்காகவும் இருக்கும் குடிக்கிறதுக்கு நல்லா இருக்கும் உங்களுக்கு கூலிங்கான வாட்டர் தான் குடிக்க பிடிக்கும்னு நினச்சிங்கன்னா ஹைட்ரோ பிளாஸ்க் இருக்குது அதை வாங்கி நீங்கள் தண்ணி ஊற்றி வச்சு குடிக்கலாம் நீங்க ஃப்ரெஷ் பீட் பண்ணும்போது மறக்காம எதை எடுத்துட்டு போறீங்களோ என்னமோ வாட்டர் கேன்ல தண்ணி ஊற்றி கொண்டு போகணும் நீங்க எவ்வளவு பெரிய வேலை பார்த்துட்டு இருந்தாலும் தண்ணிக்கு மறக்காம குடிக்கணும் லோ மில்க் சப்ளை ஆகிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு நெக்ஸ்ட் அதிகமாக நீர்ச்சத்து உள்ள காய்கறிகள் பழங்கள் சூப்பு இது மாதிரிலாம் நீங்க குடிச்சிக்கிட்டே இருக்கணும் அடிக்கடி எக்ஸாம்பிள் பாத்தீங்கன்னா வாட்டர் மலன் வெள்ளரிக்காய் இது மாதிரிலாம் நீங்க அடிக்கடி சாப்பிட்டுட்டே இருக்கணும் அப்படி சாப்பிட்றனாலையும் உங்க உடம்பு வந்து ஹைட்ரேட்டா இருக்கிறதுக்கு இது ரொம்பவே ஹெல்ப் பண்ணும் ஒரு சிலர் தண்ணி குடிக்கிறதே மறந்துடுவாங்க அப்படி இருக்கவங்க பார்த்தா நிறைய பிளே ஸ்டோர்ல வாட்டர் ரிமைண்டிங் ஆப்ஸ் நிறைய ஏரியா இருக்கு அதை நீங்க டவுன்லோட் பண்ணி உங்களுடைய ஏஜ் ஹைட் இதெல்லாம் செட் பண்ணிட்டீங்கன்னா அதே உங்களுக்கு ஒரு டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணிடும் இவ்வளவு தண்ணி குடிக்கணும் நீங்க எப்பெல்லாம் தண்ணி குடிக்கணுமோ அப்பெல்லாம் உங்களுக்கு அலாரம் அடிக்கும் அதை வச்சு நீங்க தண்ணி குடிச்சுக்கலாம் இது நல்ல யூஸ்ஃபுல்லா தான் இருக்கு நிறைய பேர் இப்ப இதை யூஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க பிரஸ்பீடிங்றது தாய்க்கும் குழந்தைக்கும் இடையே நல்ல ஒரு பாண்டிங் உருவாக்கும் அது இல்லாம ரெண்டு பேருக்குமே ரொம்ப நன்மையும் கூட சோ பிரஸ்பீட் பீட் பண்ணும்போது தண்ணி சரியான அளவு குடிக்கிறது ரொம்ப முக்கியம் சரியான அளவு தண்ணியே குடிக்க மறக்காதீங்க ஸோ இன்னைக்கு வீடியோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இது மாதிரி உங்களுக்கு பேபி கேர் இன்ஃபர்மேஷன் வீடியோஸ்லாம் வேண்டாம் நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்க பெல்லைக்கான கிளிக் பண்ணிக்கங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்